ஒரே ஒரு விஷயம்தான் சொல்ல முடியும், நாம் என்ன கேட்டாலும் கொடுக்கும். சிம்பிள். அது நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு கனெக்டிவிட்டி. ஆக்சுவலாக சயின்ஸ் ரீதியாக தான் இது சப்கான்சியஸ் அண்ட் சூப்பர் கான்சியஸ்னு பிரிச்சிருக்கிறாங்க. பட் இது ஓவராலாக வந்து ஒரு கான்சியஸ்னஸ் யூனிவர்ஸ் ஃபுல்லாக இருக்குது. அதை தான் வந்து எப்படி சொல்கிறது, எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்சியஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்குள்ளே செப்பரேட்டாக இருக்கிற மாதிரியும் தனியாக வெளியில் செப்பரேட்டாக இருக்கிற மாதிரியும் நம்ம உணர்வுக்கு தெரியும். பட் ஆனால் அது அப்படி இல்லை, எல்லாமே கனெக்டிவ் தான். இங்கே நாம் நம்மளுடைய கான்சியஸில், அதாவது இந்த சப்கான்சியஸ்னு சொல்கிற இந்த மெமரியில் வந்து நாம் எந்த அளவுக்கு கிரகிக்கிற தன்மையோடு இருக்கிறோம், எந்த அளவுக்கு அந்த வெளியில் இருக்கிற விஷயங்களை அப்சர்வ் பண்ண ரெடியாக இருக்கமோ அந்த அளவுக்கு நமக்கும் அதுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கும். இப்போ ஒரு சில நேரங்களில் நாம் அடுத்து என்ன செய்ய போகிறோம், எப்படி அந்த பாதையை தேர்ந்தெடுக்க போகிறோம், இந்த மாதிரி நிறைய கேள்விகளில் நமக்கு நிறைய விஷயங்கள் இன்டியூஷனாக கிடச்சி நாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருப்போம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு சூப்பர் கான்சியஸ்லேருந்து தான் கிடைக்கும். ஏன்னா நம்ம அனுபவத்தில் அது இருக்காது. நம்ம அனுபவத்தில் இருந்தது தான் திரும்பி நடக்கணும்னு நம்ம ஒருபோதும் நினைக்கிறதே இல்லை இல்லையா. ஸோ நாம் அனுபவத்தில் இருக்கிறது திரும்ப நடக்காமல் நமக்கு புது விஷயங்கள் நம்ம லைஃப்புள்ளே வருது அப்படின்னா நாம் பயங்கரமான ரிசீவிங் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். சூப்பர் கான்சியஸ் நமக்கு வந்து வழிகாட்டுது, நமக்கு என்ன தேவையோ அந்த பாதை இது நமக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்குது அப்படிங்கிறது அர்த்தம். கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் இப்படி ஒரு லைஃப் வாழணும். நாம் கேட்குற எல்லாத்தையும் கொடுக்க எப்போவுமே சூப்பர் கான்சியஸ் தயாராக இருக்குது. நம்மளுடைய கேள்விகள் என்ன சொல்லணும்னா, ரொம்ப ஆழமாக சொல்லணும்னா, நம்மளுடைய கேள்விகள் தான் சூப்பர் கான்சியஸோட நம்மளை கனெக்ட் பண்ணுது. ஏன்னா எப்போ நம்ம ஒரு விஷயம் தெரியலேன்னு ஃபீல் பண்ணுறோமோ அப்போ தான் அந்த கேள்வியை நாம் கேட்குறோம். அப்போ நாம் அந்த சூப்பர் கான்சியஸோட கனெக்ட் ஆகிறோம். கேள்விகள் அந்த விஷயத்தை உருவாக்குது, பதில்கள் எங்கேருந்தோ உங்களுக்கு கிடைக்குது. எப்படி கிடைக்கும்னே உங்களுக்கு தெரியாது, பட் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் புது விஷயத்தை அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க, புது ஸ்டெப் எடுத்து வைக்க ஆரம்பிப்பீங்க. சூப்பர் கான்ஸ் எப்போவுமே நமக்கு இப்படி தான் வேலை செய்யுது. அதனால இந்த இது இப்படி தான், இது அப்படி தான் அப்படின்னு நிறைய முடிச்சுகளை போட்டுக்காம, நிறைய கோட்பாடுகளை உருவாக்கிக்காம, இந்த சொல்லுவாங்களே நம்ம லைஃபுக்கு நாமளே ஒரு வட்டம் கட்டிக்கிட்டு அதுக்குள்ளேயே வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் மனசை திறந்த நிலையில், அதாவது நிறைய முடிவுகள் எடுக்காமல், ஒரு முடிவு எடுத்துக்கலாம் தப்பில்லை, நிறைய முடிவுகள், அதுவும் தினசரி சூழ்நிலையை பார்த்து அடிக்கடி முடிவுகள் எடுத்துக்காமல் இருந்தோம்னா மனசு திறந்த நிலையில் இருக்கும். அப்படிப்பட்ட மனசுக்கு சூப்பர் கான்சியஸ் அள்ளி அள்ளி கொடுக்கும் எப்போவுமே. என்ன சொல்லப்போனால் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாலே நாம் சக்ஸஸ்ஃபுல் லைஃப் வாழலாம்.